ஹலோ எவ்ரிவன், நான் ராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இன்ஸ்டால் த ஜென்கின்ஸ் ஆன் இசி டூ இன்ஸ்டன்ட் யூஸிங் டெராஃபார்ம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னு நம்ம வந்து ஒரு இசி டூ இன்ஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் டெராஃபார்ம் மூலயமா. ஒன்ஸ் அந்த இசி டூ இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி முடித்தோன்னே நம்ம வந்து நல் ரிசோர்ஸ் பராமீட்டர் மூலயமா நம்ம வந்து சர்டன் ஜென்கின்ஸ் பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து டாபிக் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரெஸ் இன்க்ரெஸ் ஃபுல் வந்து செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறோம் டைனமிக் பிளாக் மூலயமா. ஏன் டைனமிக் பிளாக்கிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா வந்து நம்ம வந்து 22 போர்ட்டையும் 8080 போர்ட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து நான் டைனமிக் பிளாக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டைனமிக் பிளாக் யூஸ் பண்ணல என்ன நடக்கும்னா வந்து நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு சிங்கிள் செக்யூரிட்டி குரூப்லேயே வந்து நான் வந்து டைனமிக் பிளாக் மூலயமா வந்து ரெண்டு ரூலையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் நம்ம வந்து டைனமிக் பிளாக்கில் போகும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் எஸ்எஸ்எஸ் கீ பேர் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈசி டூ ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அலாங் வித் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெட்டார்ட் ஏஎம்ஐ இமேஜ் அது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டைம் மூலயமா நான் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இந்த ஈசி டூ இன்ஸ்டன் வந்து கிரியேட் பண்ணி முடித்தோன்னே நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன். நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்திங்கனா அதே செக்யூரிட்டி குரூப் வந்து இங்கே அசோசியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல் ரிசோர்ஸ் மூலயமா நான் வந்து ரெட்டார்ட் சர்வரை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். லேட்டரான் பார்த்தீங்கன்னா வந்து ரெப்போலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ் பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒன்ஸ் ஜென்கின்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு சப்டொமைன் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஜென்கின்ஸ் டாட் ரோபோ ஃபார்மிங் டாட் லிங்க் வந்து அது ஏ ரெக்கார்ட் மூலயமா வந்து என்னோடய கிரியேட் பண்ண இசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து அசோசியேட் பண்ணுறேன். இந்த என்டையர் ஃப்ளோ தான் வந்து என்னோட டெராஃபார்மில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போனோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டாட் டிஎஃப்எல் பற்றி பார்க்கணும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் ஐஃபன் ஒனில் தான் வந்து என்னோடய ஈஸ்ட் டூ மிஷின் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு போர்ட் வந்து அலோவ் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எச் போர்ட்டையும் ஹெச்டிடிபி போர்ட்டும் அலோவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் டைனமிக் பிளாக் யூஸ் பண்ணேன் இங்கிலீஷ்க்கு மட்டும். டைனமிக் பிளாக் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார் லூப் கண்டிஷனில் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஃபார் அண்டர்ஸ்கோர் ஈச் பார்த்தீங்களா, இங்கே வேரியபிளில் வந்து கால் ஆகுது. ஸோ என்னோட வேரியபிள் டிஎஃப்எல் போகிறேன். இப்போ இங்கே வேரியபிள் டிஎஃப்எல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்க்ரெஸ் ரூல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நான் வந்து லிஸ்ட்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் நம்பரை 8080 22 போட்டுன்னு. இப்போ மெயின் டாட் டிஎஃப்எல்க்கு போகிறேன். இப்போ இது வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து எக்ஸிபிஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து 1 by 1 பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8080 பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 22 போர்ட் பாஸ் ஆகும். ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி வந்து அலோவ் பண்ணுறேன், யூடிபி வந்து அலோவ் பண்ணல. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் 0.0.0.0/0 சொல்லிட்டு. இதே நீங்கள் வந்து இங்கிலீஷ் ரூல் பாருங்களேன், வந்து எல்லாமே அவுட்பவுண்டிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி யூடிபியும் அலோவ் பண்ணுறேன். ஸோ த ஐஃபன் ஒன்னா என்னென்னா அர்த்தம் டிசிபி யூடிபியும் அலோவ் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். ஸோ என்னோட டாப் போட்டோக்களில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி மட்டும் தான் அலோவ் பண்ணுறேன். பட் அவுட்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி யூடிபியும் போத்தும் அலோவ் பண்ணுறேன். இங்கே இதுக்கு டேக் வந்து ஜஸ்ட் நான் வந்து செட் பண்ணிட்டுருக்கேன் டெராஃபார்ம்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீப்பர். கீப்பர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ ஜென்கின்ஸ் நேமில். இதை பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிளே வந்து இந்த பப்ளிக் கீ வந்து கால் பண்ணுறேன். இப்போ வேரியபிளாக டிஎஃப்எல்க்கு போனப்போ பப்ளிக் கீ வேரியபிளை பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் டெராஃபார்ம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நான் வந்து கீஜன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீஜன் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ டாட் பப்ளிக்கில் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கீ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸ் பிளாக். இந்த ரிசோர்ஸ் பிளாக்லாம் வந்து நான் இசி டூ மிஷின் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய இன்ஸ்டன்ட் டைப் பார்த்தீங்கன்னா டி டூ மைக்ரோ. செக்யூரிட்டி குரூப் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் கால் பண்ணுறேன். கீ வேல்யூ பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ். பிஃபோராக வந்து நம்ம கீ பேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே நேம் வந்து நீங்கள் மென்சேவ் பண்ணிடுறேன். டேக் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ் சர்வர் நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டொமைன் பிளாக். இங்கே தான் வந்து என்னோடய சப்டொமைன் ரெக்கார்டு வந்து என்னோடய பப்ளிக் ஐபி வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன். டிடிஎல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 300 கொடுத்துருக்கேன் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல் ரிசோர்ஸ். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணி முடித்தோன்னே என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ மூலயமா என்னோட பப்ளிக் கீ வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த நெல் ரிசோர்ஸ் எல்லாம் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டப்ளிகேட் கமாண்ட் மூலியம் இன்ஸ்டால் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜென்கின்ஸ் ரெப்போ ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்டையர் மிஷினே வந்து நான் அப்கிரேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல் ரிசோர்ஸ் வேல்யூ. இங்கே இந்த நல் ரிசோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்கின்ஸ் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண இசி டூ இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரைவேட் கீ மூலியமாக லாகின் பண்ணிவிட்டு இந்த இன்லைனில் இருக்க பார்த்தீங்களா வந்து ஸோ சர்டன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எம் மூலியமாக வந்து ஜென்கின்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோம்னா வந்து நான் 10 minutes வந்து டைம் கேப் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ் சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இனிஷியல் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேரக்ட்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கேட் ஜெங்கின்ஸ் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிடும். ஸோ நான் டெமோ பர்பஸ்க்காக வந்து இந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் செப்பரேட்டாக வந்து ரெண்டு நல் ரூல்ஸஸ் வந்து பிரிச்சிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து கேட்கணும் வந்து இந்த இன்லைன் பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் ஒரே சிங்கிள் நல் ரூல்ஸஸே போட்டிருந்தான்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன எரர் என்கவுண்டர் பண்ணேன்னா வந்து ஆஃப்டர் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது சர்டன் ப்ராப்ளம் வந்து நான் என்கவுண்டர் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து நான் செப்பரேட்டாக வந்து நல் ரிசோர்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். இந்த அப்ரோச்சில் போகும்போது எனக்கு வந்து இந்த எக்ஸிஸ்டிங் இஷ்யூ வந்து எனக்கு வரல. இப்போ டெர்மினல் போயிட்டு நம்ம வந்து இந்த டெராஃபார்ம் கோடை வந்து எக்ஸிட் பண்ணோம். இப்போ நம்ம டெர்மினலில் இருக்கோம். ஆல்ரெடி என்னோடய ரெப்பாசிட்டிலேருந்து என்னோடய சோர்ஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் நான் வந்து கிட் புல் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல்ரெடி அப்டேட் தான் இருக்குங்க. ஸோ டேரெக்டாக நான் வந்து நான் டெராஃபார்ம் அப்ளை கமெண்ட் கொடுத்துட்றேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 6 ரிசோர்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ நான் எஸ்னு கொடுத்துட்றேங்க. அட்லீஸ்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மோர் தென் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இது அப்டேட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஜெங்கின்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ரிமோட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெங்கின்ஸ் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிஸ்டட் பண்ணோம் பார்த்தீங்களா, வந்து நம்மளோட அட்மின் பாஸ்வேர்டு வந்து இங்கே லிஸ்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் போய் அசஸ் பண்ணலாம் அப்ளிகேஷனை. வந்து ப்ரௌசரில் இருக்கும். நம்ம வந்து சப்டொமைன் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஜெங்கின்ஸுக்கு, அதோட யூஆர்எல் வந்து அசஸ் பண்ண போகிறேன். ஜெங்கின்ஸ் டாட் ரோபோஃபார்மிங் டாட் லிங்க் கோலன் 8080. ஸோ நான் அந்த லிங்க் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. கெட்டிங் ஸ்டார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நம்மளோட டெராஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட் கமாண்ட் மூலிமா அந்த பாஸ்வேர்டு வந்து பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ டெராஃபார்மோட அவுட்புட்டுக்கு போனோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நான் காப்பி பண்ணுறேங்க. ஜஸ்ட் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. இன்ஸ்டால் சஜஷன் பிளக்கிங், செலக்டிங் த பிளக்கிங் டு இன்ஸ்டால். நான் வந்து சஜஷன் பிளக்கிங்கை கிளிக் பண்ணிடுறேன். கெட்டிங் ஸ்டார்டட் வந்து பேஜ் வந்து விசிபிள் ஆகுது. இப்போ வந்து எல்லா பிளக்கிங்குமே வந்து 1 by 1 இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. கிரியேட் த ஃபஸ்ட் அட்மின் யூசர் கேட்குது. ஜஸ்ட்டு நான் வந்து அட்மின் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு நான் வந்து அட்மின் என்ட்ரி பண்ணிடுறேன். அட்டு ஜிமெயில்னு சொல்லிட்டு ஒரு டம்மி இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. ஸோ நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஜெங்கின்ஸ் யூஆர்எல் கேட்குது. நம்ம ஆல்ரெடி டொமைனில் வந்து அசஸ் பண்ணுறதுனால வந்து நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். சேவ் அண்டு ஃபினிஷ் வந்து கிளிக் பண்ணிடுறேன் இந்த ஆப்ஷனை. இப்போ வந்து ஜெங்கின்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் யூசிங் த ஜெங்கின்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஜெங்கின்ஸ் அப்ளிகேஷன் வந்து அசஸ் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா பிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.